அன்பார்ந்த மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆறாம் வகுப்பு மாணவ கண்மணிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? உங்கள் பதிவுகளை நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறோம் மாணவர்களே. நீங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சொல்கிற வீட்டு ஹோம்ஒர்க்கை நீங்கள் எழுதி அந்த கணக்குகளுக்கு விடையை நீங்கள் அனுப்பும்போது நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் மாணவர்களே. இன்னும் கணக்கை நம்ம எளிமையாக புரிந்து கொள்ளும்போது அது உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது 10வது பாடம், நம்ம 6ஆம் வகுப்பில் 10வது பாடம், எண் கணிதம். ஒரு எண்ணை பற்றி நம்ம முழுவதும் எப்படி தெரிந்து கொள்ளலாங்கிறதுக்கு முன்னாடி சார் ஒரு சின்ன ஒரு விடுகதை கணக்கு சொல்கிறேன். அதை சொல்லிவிட்டு நம்ம இன்றைய பாடத்துக்குள்ளே போகலாமா? விடுகதைன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல மாணவர்களே. விடுகதை பிடிக்குமா? ஆ, பிடிக்கும். நிறையா பேர் சொல்கிறீங்க பிடிக்கணும், சரியா? விடுகதைக்கு போகணுமா மாணவர்களே? ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாமரைப்பூ இருக்குது. அந்த தாமரைப்பூவில் கிளிகள் வந்து உட்காருது. இப்போ என்ன கேள்வினா பாருங்கள், சொல்கிற வாசிக்கிறேன். ஒரு குளத்தில் ஒவ்வொரு பூவிலும் ஒரு கிளி உட்கார்ந்தாலும், ஒவ்வொரு பூவிலையும் ஒரு கிளி வந்து உட்காரும்போது என்ன ஆகுதுன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு கிளி இருக்கும். பூ கம்மியாயிரும், கிளி ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும். சரி, ஒரு பூவுக்கு இரண்டு கிளிகள் உட்கார்ந்தா என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பூ மீதம் இருக்கும். நல்லா கவனிக்க மாணவர்கள், முதல்ல சார் என்ன சொன்னேன், ஒவ்வொரு பூவிலையும் ஒவ்வொரு கிளி உட்காரும்போது ஒரு கிளி எக்ஸ்ட்ரா இருக்குது. ஒரு கிளி உட்காரதுக்கு பூ இல்லை. சரி, அப்போ கிளி உட்காரதுக்கு பூ இல்லைன்னு ரெண்டு ரெண்டு கிளி உட்கார வச்சா ஒரு பூ மீதம் வந்துடுது. அப்போ எத்தனை கிளிகள் இருந்துச்சு, எத்தனை பூ இருந்துச்சு? இந்த கணக்கு உங்களால் சொல்ல முடியுமா? இப்படியே சொல்ல முடியுமா? நல்லா கவனிக்க மாணவர்களே, இதுக்கு விடை எப்படி கண்டுபிடிக்கல அப்படின்னா, சரி ஒரு ஒரு பூவில் வைக்கணும்னு வச்சுக்க, ஒரு ரெண்டு பூ இருக்குது, ரெண்டு கிளி இருக்குது, ரெண்டு கிளி உட்காந்துட்டா ரெண்டு பூவுக்கு ரெண்டு கிளி வரும், சமமாயிருச்சு. ஆனால் முதல்ல சார் சொல்லும்போது ஒரு கிளி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னு சொன்னால், சரி அப்போ மூணு கிளி ஆக்கிடலாம், சரிங்களா? மூணு கிளி ஆக்கிட்டு ரெண்டு பூ வச்சிடலாம், சரி ரைட்டு. அப்போது மூணு கிளி வந்து ஒரு ஒரு பூவில் உட்காரும்போது பாருங்கள், ஒரு கிளி எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகே, அந்த கணக்கு கொஞ்சம் விடை வர்றது மாதிரி இருக்குது. இல்லை, அப்புறம் அடுத்து ரெண்டு ரெண்டாக உட்காரும்போது சமமாக வரணுங்களா? ரெண்டு கிளி உட்காந்து, மூணு கிளியில் ரெண்டு கிளி ஒரு பூவில் உட்காந்தது, மீதம் அடுத்து ஒரு கிளி மட்டும் தனியாக இருக்குது, அப்படி இருக்கக்கூடாது. எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டும் உட்காரணும். தனித்தனியாக உட்காரும்போது ஒரு கிளி எக்ஸ்ட்ரா வரணும், ரெண்டு ரெண்டாக சேர்ந்து உட்காரும்போது, சரிங்களா? இது வந்து ஒரு பூன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இது ஒரு பூன்னு வச்சுக்கோங்க. முதல்ல கிளி கீன்னு போட்டிருக்கேன், இங்கே ஒன்றொன்று உட்காருது, சரிங்களா? ஒன்றொன்னா உட்காரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே ஒரு கிளி எக்ஸ்ட்ரா வந்துடுது. நல்லா கவனிக்கணும்லே. இப்போ இதுலேயே இப்போ நாலு கிளி இருக்கா, அதில் ரெண்டு கிளியை தூக்கி ரெண்டு ரெண்டு கிளி உட்காருதுன்னு வைங்க. இது என்னது? பூன்னு வைங்க. நல்லா கவனிங்க மாணவரே, உங்களுக்கு விடை கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு கிளியாக உட்காரும்போது ஒன்று ரெண்டு மூணு கிளி உட்காந்தா ஒரு கிளி எக்ஸ்ட்ரா வந்துடும். மொத்தம் நாலு கிளின்னு வைங்க, ரெண்டு ரெண்டாக உட்காரும்போது ஒரு பூ எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு. அப்போது கிளி எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாலு, பூ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா மூணு. பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு நாலு, நாலு கிளி பூ வந்து ஒன்று ரெண்டு மூணு பூ. இந்த கிளி வந்து ஒன்று ரெண்டு மூணு இங்கே தனியாக ஒன்று வந்துடும், ஃபஸ்ட்டு சொன்ன கணக்குக்கு. அடுத்து ரெண்டு ரெண்டாக உட்காரும்போது ஒரு பூ தனியாக வந்தது. எப்படி மாணவர்களை நம்ம விட கண்டுபிடி முடிச்சு? இப்படி இந்த நாலுக்கும் மூணுக்கும் உள்ள தொடர்பை ஒரு சின்ன ஒரு கணக்கின் மூலமாக சார் சொல்ல முடிஞ்சா, இந்த மாதிரி எண்களுக்குள்ள தொடர்பை பற்றி படிக்க போகிறது தான் எண் கணிதம்ங்கிற பாடம். பாடத்துக்குள்ளே போகலாமா? எண் கணிதம்ங்கிற பாடத்துக்குள்ளே போகிறோம். இப்பட்டலும் கழித்தலும் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய கணக்கை சார் வாசிக்கிறேன். எல்லோரும் புத்தகத்தை எடுத்துக்கோங்க, பேனா பென்சில் நோட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க.
சார் வாசிக்கிறேன், கவனமாக கவனிங்கே. அதாவது மேரிக்கு இப்போது 4 வயது, அவள் அண்ணன் ஜோனிக்கு 8 வயது. மேரிக்கு இப்போது 4 வயது, அவள் அண்ணன் ஜோனிக்கு 8 வயது. 2 ஆண்டுகளுக்கு பின்னர் மேரிக்கு எத்தனை வயதாகும்? 4 வயசாக இருக்குது மேரிக்கு, அவங்க அண்ணன் ஜோனிக்கு 8 வயசாக இருக்குது. 2 வருஷம் கழித்து எத்தனை வயசாகும் கேள்வி. நம்மளே கரெக்ட் ஈஸியாக சொல்ல முடியும். என்னென்னா 2 வருஷம் கழித்து 4 வயசோட 2 கூட்டினா 6 வருஷம். 6 தான் சார் அப்படின்னு ரைட். அப்போ அவங்க அண்ணன் ஜோனிக்கு எத்தனை வயசாக இருக்கும்? முதல்ல 8 வயசாக இருந்துச்சு, 2 வருஷம் கழித்து எப்படி இருக்கும்? 10 வயசாகும் மணக்கில். சரியா, இப்போ கவனிங்க. 3 ஆண்டுகளுக்கு முன்னர் இவர்களின் வயது எத்தனை? 2 வருஷத்துக்கு பின்னாடி எவ்வளவு, 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி? நல்லா கவனிங்க. இப்போ 4 வயசுன்னு சொன்னால் 3 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவாக இருக்கும்? 3 கழிக்கணுமா? 2 பேத்துக்கு 3 கழிச்சா போகணுமா? இதை குறித்து என்ன செய்யலாம், கீழே ஒரு அட்டவணை கொடுத்துருக்கோம். அந்த அட்டவணையை பாருங்க மனுக்களே. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வயதை காட்டும் பட்டியலில் விடுபட்ட கட்டங்களில் எண்களை எழுதலாமா? சரியா மனுக்களே, கரெக்டாக அட்டவணையை பாருங்கள். சார் வந்து எழுத போகிறேன், நல்லா பாருங்கள். மேரியின் வயது 1 வயசாக இருக்கும்போது, அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்களா, இப்போ 4 வயசு, 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வயசாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது 4ல் 3 குறைச்சா 1 வயசாகிடுமா? மேரிக்கு 1 வயசாக இருக்கும்போது அவங்க அண்ணன் ஜோனிக்கு எத்தனை வயசாக இருக்கும்? மேரிக்கும் ஜோனிக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் வயசில் எவ்வளவு? 4 வயசு. சரிங்களா, அப்போது அவனுக்கு அண்ணனுக்கு எவ்வளோ வயசு இருக்கும்? அவனுக்கு 1 வயசுனா அவங்க அண்ணனுக்கு எத்தனை வயசு இருக்கும்? நல்லா கவனிங்க. முதல்ல அவர் 1 சொல்லியிருக்கேன், அதோட நீங்கள் எத்தனை கூட்டணும்? 4 கூட்டினீங்கன்னா 5 வயசு. ஜோனிக்கு எத்தனை வயசு மாணவர்களே? 5 வயசு. சரியா, இப்போது அடுத்த கட்டத்தில் 2 வயசாக இருக்கும்போது மேரிக்கு அவங்க அண்ணனுக்கு எத்தனை வயசாக இருக்கும்? ஒன்றுமே இல்லை மாணவர்களே, 4 வயசு நீங்கள் கூட்டினா போதும். 2 ஓட 4 கூட்டினீங்கன்னா 6 வயசு அங்கேயே கொடுத்துருக்காங்க. சரியா மாணவர்களே, அடுத்து பாருங்கள். 3 வயசாக இருக்கும்போது 4 கூட்டினா 7, 4 வயசாக இருக்கும்போது 4 கூட்டினா 8, 5 வயசாக இருக்கும்போது 4 கூட்டினா இங்கே என்ன வரும்? 9 வரும் மாணவர்களே. அப்போது இவங்களோட நல்லா கவனிங்க, இவங்களோட வயதுகள் வித்தியாசத்துக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜோனி அப்படிங்கிறதுக்கு நம்ம ஜே அப்படின்னு வச்சுக்கிட்டு, மேரி அப்படிங்கிறதுக்கு எம்முங்கிற எழுத்துக்களை பயன்படுத்தி இந்த வயசை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு பார்க்கலாமா? சார் சொல்கிறேன், நல்லா சொல்லுங்க. மேரிக்கு நான் என்ன சொல்கிறேன், எம்முன்னு வச்சுக்கலாம். ஜோனிக்கு ஜேன்னு வச்சுக்கலாம். சரியா மாணவர்கள, இப்போ மேரியோட வயசு தெரியணும்னு சொன்னால் நல்லா கவனிங்க, ஜோனியோட வயசுலேருந்து எத்தனை கழிக்கணும்? 4 கழிக்கணும். ஜோனியோட வயசு ஜே தெரியணும்னு சொன்னால் மேரியோட வயசில் 4 கூட்டணும். சரிங்களா, இப்போ இவங்க 2 பேர் வயசுக்குமே இந்த 4 தான் வித்தியாசம். சரிங்களா, மேரியோட வயசு தெரியணும்னா ஜோனியோட வயசுலேருந்து 4 குறைக்கணும். ஜே அப்படிங்கிற எழுத்துக்களை பயன்படுத்தணும். பேருக்கு பேர் ஜோனி சொல்லாமல் ஜே. எம்னா மேரி, அப்போது எம் மேரியோட வயசு தெரியணும்னு சொன்னால் ஜேலேருந்து 4 கழிக்கணும். ஜேயோட வயசு தெரியணும்னா எம் மேரியோட வயசோட 4 கூட்டணும். இப்போது நீங்கள் 10 வருஷம் கழிச்சு, 10 ஆண்டுகள் கழித்து 10 இல்லை 20 வயசு, 20 ஆண்டுகள் கழித்துனாலும் விடைய சொல்லுவீங்க. இப்போது மேரியோட வயசு எவ்வளோவா இருக்குன்னா, இப்போது 10 ஆண்டுகள் கழிச்சுன்னா இவளுக்கு எவ்வளோ வயசு வரும்னா, ஜோனிக்கு இப்போ 8 வயசாக இருக்குது, 8, 10, 18 வயசு. அதுலேருந்து நீங்கள் எவ்வளோ கழிக்கணும்? 4 கழிக்கணும். கழிச்சிங்கன்னா 10 ஆண்டுகள் கழித்து மேரியோட வயசு எவ்வளோவா இருக்கும்? 14 வயசு. சரிங்களா, எத்தனை கொடுத்தாலும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஜோனியோட வயசு தெரியுன்னா இது ரெண்டையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா போதும் மேரியோட வயசும். ஓகே மாணவர்களே, இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சா? சரி மாணவர்களே, நம்ம அடுத்த மாணவர்களே, கடந்த வகுப்பில் நம்ம படிக்கும்போது என்னென்னா, ஒரு கோடை வேறொரு கோடு முட்டி செல்லும்போது 2 கோணங்கள் உருவாகுதுன்னு சொன்னால், ஒரு கோடு வேறொரு கோடு வந்து
ஒட்டி செல்லும்போது என்னது ரெண்டு கோணம் வருது சரிங்களா. ஒட்டி செல்றதில்ல ஒரு கோட்டை வேறொரு கோடு தொடும்போது இரண்டு கோணங்கள் உருவாகுது. இந்த வரை ஜோடி கோணங்களின் கூட்டுத்தொகை 180 டிகிரின்னு பார்த்தோம் சரிங்களா. இப்போ நான் என்ன சொன்னேன் சார், இந்த ரெண்டு கோணத்தில் ஒரு கோணத்தை என்ன செய்யலாம், இது வந்து வலது பக்கம் ரைட் சைடுனால கோணமாக, இந்த சைடு இருக்கிறதுனால லெஃப்ட் சைடுனால இடது பக்கம்னால எல்லுன்னு வச்சுக்கோ சரிங்களா. மாணவர்களே, ரைட் சைடுங்கிறதுக்கு ஆர் கோணம் ஆர்னு வச்சுக்கிட்டேன், லெஃப்ட் சைடுக்கு எல்லுன்னு வச்சுக்கிறேன். நான் இப்போ சொல்லியிருந்தேன் நம்ம இயற்கணித முறையில் சில பேர்கள் கொடுக்க போகிறோம், அதாவது வலது பக்க கோணம் இடது பக்க கோணம்னு சொல்லாமல் ஆர் எல். அப்போ இந்த எல் பிளஸ் ஆர் சீக்வல்ட்டு எவ்வளவா இருக்கும், வரை ஜோடி கோணங்களின் கூட்டுத்தொகை எவ்வளவு, 180 சரிங்களா. அடுத்தடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 சரியா. இப்போ நமக்கு எல் மட்டும் தெரியணும் அப்படின்னா, ரைட் சைடு மட்டும் லெஃப்ட் சைடு மட்டும் தெரியணும்னா 180 - R 180 டிகிரியிலேருந்து ஆர் கழிக்கணும். சரி, ரைட் சைடு மட்டும் தெரியணும்னு சொன்னால் 180 டிகிரி - L சரியா போனவங்களே. அப்போது எழுத்தில் கூட நம்மளால் கோணத்தை பேர் சொல்லாமல் நம்ம எழுதி நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும் சரியா. அடுத்த கணக்கு போகிறோம் போனவங்களே. மாணவர்களே, நம்ம பாடப்பகுதியில் 150 பக்கம் இருக்கக்கூடிய இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த வடிவத்தை பாருங்கள். எத்தனை பக்கங்களுடைய இந்த வடிவம்னு பார்த்தீங்கன்னா 4 பக்கங்களுள்ள ஒரு வடிவம். 4 பக்கம் இருக்கான்னு பாருங்கள் மாணவர்களே, 1, 2, 3, 4 4 பக்கம் இருக்குது. அப்படி உள்ள ஒரு வடிவம் சென்னா, அதுக்கு பேர் என்ன பேர் சொல்லலாம், சரிவகம்னு கூட சொல்லலாம் சரிங்களா. ஆனால் இந்த பக்கத்தில் ஒரு மூலையிலிருந்து எதிர்மூலைக்கு ஒரு கோடு வரைந்தால், இந்த படத்தில் பாருங்கள், ஒரு மூளை அந்த மூளையிலிருந்து எதிர்மூளை அந்த மூளைக்கு ஒரு கோடு வரைந்தால், வரையப்போம் பாருங்கள் இப்போ இந்த படத்தை பாருங்கள், வரைஞ்சோன்னே என்னாச்சுன்னா இங்கே 2 முக்கோணங்கள் கிடைச்சிருக்கு. நல்லா கவனிக்கமானவர்களே, ஒரு 4 பக்கங்களுடைய ஒரு வடிவம், அந்த வடிவத்தில் ஒரு மூளையிலிருந்து இன்னொரு மூளைக்கு ஒரு கோடு வரையும் போது 2 முக்கோணங்கள் உருவாகுது சரியா. அடுத்து இப்போ சார் காமிக்கிறேன் இன்னொரு படத்தை பாருங்கள், இது 5 பக்கமுள்ள ஒரு வடிவம். இந்த பக்கத்துக்கு எத்தனை வடிவத்துக்கு எத்தனை பக்கம் இருக்குதுன்னு பாருங்கள், 1, 2, 3, 4, 5 பக்கம் இருக்குது. இந்த 5 பக்கத்தில் எத்தனை மூளைகள் வெளியே இருக்குதுன்னு பாருங்கள், 1, 2, 3 மூளைகள் இருக்குது சரிங்களா. அதில் 2 மூளையை வந்து ஒரு மூளையோடு நம்ம இணைக்க போகிறோம். இணைக்கும் போது பாருங்கள் 2 கோடு போடுறோம், முதல்ல 1 கோடு போட்டோம், இப்போ 2 கோடு போட்டு இணைக்கும் போது அங்கே எத்தனை முக்கோணங்கள் உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 முக்கோணங்கள் உருவாகுது. நல்லா தெரியுதா மாணவர்களே, படத்தை நல்லா பாருங்கள். 2 மூளைகளை இணைச்சி கோடு போட்டிருக்கோம், கோடு போடும்போது அங்கே பார்த்தீங்கன்னா 3 முக்கோணங்கள் கிடைக்குது சரி மாணவர்களே. அடுத்து பாருங்கள் எத்தனை பக்கம் உள்ள, 6 பக்கங்கள் உடைய ஒரு வடிவம், அதில் எத்தனை கோடுகள் போடுறோம்னா, முதல்ல 3 கோடு போட்டோம், இப்போ 2 கோடு போட்டோம், முதல்ல எத்தனை கோடு போட்டோம், 2 கோடு போட்டோம், இப்போ 3 கோடு போடுறோம். 6 பக்கங்களுடைய வடிவத்தில் மூளைகளை இணைச்சி 3 கோடு போடுறோம். 3 கோடு போடும்போது எத்தனை முக்கோணம் கிடைக்குதுன்னு பாருங்கள், 4 முக்கோணம் கிடைக்குது. முதல்ல வந்து 4 பக்கங்களை உடையதில் 1 கோடு போட்டோம், 2 முக்கோணம் கிடைச்சி, 5 பக்கங்களுடையதில் 2 கோடு போட்டோம், 3 முக்கோணம் கிடச்சிச்சு. 2 கோடு போட்டோம், 3 முக்கோணம் கிடச்சிச்சு. அடுத்து 6 பக்கங்களுடையதில் 3 கோடு போட்டோம், எத்தனை முக்கோணம் கிடச்சி, 4 முக்கோணம் கிடச்சிச்சு. இப்போது இந்த முக்கோணங்களுக்கும் இந்த பக்கங்களுக்கும் கோடுகளுக்கும் இடையே உள்ள தொடர்பை நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு அட்டவணைப்படுத்த போகிறோம். அட்டவணை போடலாமா பாருங்கள் மாணவர்களே, இந்த அட்டவணையை நீங்கள் பூர்த்தி பண்ண போகிறீங்க சார், கொஞ்சம் சொல்லுவேன் நீங்கள் பூர்த்தி பண்ண போகிறீங்க. அந்த அட்டவணையை பார்க்கலாமா பாருங்கள், பக்கங்கள் கோடுகள் முக்கோணங்கள். முதல்ல 4 பக்கம் எடுத்தோம், ஒரே ஒரு கோடு போட்டோம், 2 முக்கோணம் வந்துச்சு சரிமானவர்களே இங்கே இருக்குது. அடுத்து 5 பக்கமுள்ள கோணத்தில், 5 பக்கமுள்ள வடிவத்தில் சரிங்களா 2 கோடு போட்டோம், எத்தனை கோணங்கள் முக்கோணம் உருவாச்சு, 3 முக்கோணங்கள் உருவாச்சு. அடுத்ததாக 6 பக்கமுள்ள ஒரு வடிவத்தை எடுத்தோம், அதில் 3 கோடுகள் போட்டோம், எத்தனை முக்கோணம் உருவாச்சு, 4 முக்கோணம் உருவாச்சு. அதே
ஏழு பக்கமுடைய வடிவமாக இருந்தான். எத்தனை கோடு போடணும்? நாலு கோடு போடணும். எத்தனை கோணம் உருவாகும்? அஞ்சு கோணம் உருவாகும். அடுத்து எட்டு பக்கம் உள்ள ஒரு வடிவமுடைய ஒரு வடிவமாக இருந்தால், எட்டு பக்கமுடைய வடிவமாக இருந்தால் எத்தனை கோடு போடணும்? அஞ்சு கோடு போடணும். எத்தனை கோணம் உருவாகும்? ரைட்டு மாணவர்களே, ஆறு கோணம் உருவாகும். சரியா? இந்த படத்தை ரெண்டையும் நீங்கள் வரைஞ்சிட்டு இந்த மீதம் இருக்கதை நீங்கள் நிரப்ப முடியுமா? இப்போது இங்கே கோணங்களுக்கும் பக்கங்களுக்கும் கோடுகளுக்கும் இடையே உள்ள தொடர்பை நம்ம எப்படி எழுத்து வடிவத்தில் எழுத முடியும்? நல்லா கவனியமானவர்களே, இப்போ பாருங்கள், பக்கங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், சைடுன்னு சொல்லுவோமா, பக்கம் சைடு, அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், எஸ்ன்னு வைக்கிறேன், சைடு அப்படிங்கிறதுக்கு எஸ். கோடுக்கு என்ன சொல்லுவோம்மா, கோடு அப்படின்னு சொன்னால் லைன்னு சொல்லுவோமா, எல், எல். சரி, அடுத்து அடுத்து கோணங்கள், கோணங்களுக்கு ட்ரையாங்கிள்னு சொல்லுவோமா, டி. இப்போ பாருங்க, எஸ் மைனஸ் த்ரீ, இந்த எஸ்ங்கிறது பக்கங்கள். பக்கங்களில் மூணை கழிச்சிங்கன்னா அங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, கோடு கிடைக்கும், எல் கிடைக்கும், கோடு எல் கிடைக்கும். இப்போது திருப்பி நீங்கள் அந்த அட்டவணையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, முதல்ல நாலு பக்கம் இருந்துச்சு, எத்தனை கோணம் உருவாச்சு, அதில் மூன்று மூணை நீங்கள் கழிச்சிங்கன்னா மீதம் எத்தனை வரும்? ஒன்று தான் வரும், அங்கே ஒரு கோடு தான் போட்டோம். கோடு எத்தனைன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது நல்லா கவனிங்க, ஐந்து பக்கமுடைய, ஐந்து பக்கங்கள் கொண்ட வடிவத்தில், சரிங்களா, நீங்கள் மூணை கழிச்சிங்கன்னு வச்சுக்கங்க, மூணுங்கிறது ஒரு முக்கோணத்துக்கு மூணு கோடு வருங்கிற மாதிரி, மூணை நீங்கள் கழிச்சிங்கன்னா மீதம் வந்து ரெண்டு, அப்போ ரெண்டு கோடுகள் தான் அங்கே இருந்துச்சு. சரியா மாணவர்களே, அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எல் வேணும்னு வச்சுங்க, டி, டீயும் கூட்டல் ரெண்டையும் கூட்டினீங்கன்னா, டீங்கிறது முக்கோணம், அந்த முக்கோணத்தோட ரெண்டை கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, எஸ்ஸு கிடைக்கும். பக்கம் கிடைங்களா, ஒரே ஒரு முக்கோணம், அந்த ஒரே ஒரு முக்கோணத்தோட, சரிங்களா, ரெண்டு பக்கத்தை ரெண்டையும் கூட்டினீங்கன்னா அஞ்சுங்கிற அந்த பக்கம் கிடைக்கும். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், டி மைனஸ் எல் சீக்குவல் டு என்னவாக இருக்கும்? டீங்கிறது கோணம் மைனஸ் கோடுனா ஒன்று கிடைக்கும். இப்போது நமக்கு எத்தனை கோணம் கிடைச்சி? ஃபஸ்ட்டு மூணாவது கிடைச்சது பாருங்கள், மூணு கோணம் கிடைச்சி, மூணு கோணங்கிறதுல லைன் எத்தனை கிடைச்சிச்சு? ரெண்டு லைனாக இருக்கும், கழிச்சிங்கன்னா மீதம் ஒன்று வந்துருச்சா? கோணம் மூணு கோணம், அந்த அட்டவணையில் உள்ளதை எழுதணுமானவர்களே, அட்டவணையில் இருக்கிறத நீங்கள் எழுதி இதை கண்டுபிடிச்சது எதில் வரும், அட்டவணைக்குள்ளே எப்படி வந்துச்சுங்கிறதுக்கு வேண்டியதான் இந்த கணக்கு, வேறு எது இல்லை. அந்த அட்டவணையில் கோடு தெரியணும்னா, லைன் தெரியணும்னா இந்த மாதிரி செய்யணும், எஸ் அதாவது பக்கம் தெரியணும்னா இந்த மாதிரி செய்யணும், ஒன்று இது ரெண்டையும் கழிச்சிங்கன்னா ஒன்று கிடைக்கும். முக்கோணம் அஞ்சு முக்கோணமாக இருக்குதுன்னு வச்சுங்க, அதில் லைன் வந்து எத்தனையாக இருக்குன்னு கழிச்சிங்கன்னா ஒன்று கிடைக்கும், நாலு கோடாக இருக்கும், கழிச்சிங்கன்னா ஒன்று கிடைக்கும். சரியா மாணவர்களே, இப்போ உங்களுக்கு இந்த கணக்கு பிடிச்சா, அடுத்த கணக்கு போகலாமா? சரி மாணவர்களே, இப்போ இந்த கணக்கை பாருங்கள், நம்ம பாட புத்தகத்தில் 153 பக்கம் இருக்கக்கூடிய இந்த கணக்கை பாருங்கள் மாணவர்களே. ஒன்றாவது கணக்கு, தபால் வழியாக புத்தகங்கள் வாங்கும்போது புத்தகத்தின் விலையோடு 25 ரூபாய் தபால் செலவு என கொடுக்க வேண்டும். இதற்கேற்ப கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலை நிரப்பும். நம்ம புத்தகம் வாங்கும்போது கொரியர் மூலமோ இல்லை தபால் மூலமோ வாங்கும்போது 25 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அப்படின்னா புத்தகத்தோட விலையில் என்ன செய்யும், இந்த 25 ரூபா அதிகமாக வரும். சரியா மாணவர்களே, புத்தகத்து விலை ஒரு குறிப்பிட்ட விலைன்னா 100 ரூபானா, அதோட 25 ரூபா ஜாஸ்தியாகி 125 ரூபா நம்ம கொடுக்கணும். அப்போ அதுக்குள்ளே ஒரு அட்டவணையை கொடுத்துருக்காங்க, நல்லா பாருங்கள். புத்தகத்தின் விலை, தபால் செலவு, மொத்த விலை. இப்போ மொத்த விலை கேட்டிருந்தால் மொத்த விலை, புத்தகத்தோட விலை கொடுத்துருந்தால் புத்தகம், எதை ஒன்று கேட்குறாங்களோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ முதல் கணக்கு பாருங்கள், புத்தகத்தின் விலை 120 ரூபா, தபால் செலவு 25 ரூபா, அப்போது மொத்த விலை. நல்லா கவனிங்க மாணவர்களே, இப்போ இந்த அட்டவணையை நம்ம நிரப்புறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது மொத்த விலை தெரியணும்னா, நல்லா கவனிங்க, புத்தகத்தின் விலை ஏ அமௌண்ட்டு, சரிங்களா, புத்தகத்தின் விலைக்கு பின்னு வச்சுக்கலாம், மொத்த விலைக்கு ஏ, புத்தகத்தின் விலை பி, தபால் செலவு போஸ்டல் செலவு பி. இப்போ ஏ சீக்குவல் டு,
அதாவது மொத்த விலை கிடைக்கணும்னா புஸ்தகத்தோட விலையும் தபால் செலவையும் கூட்டணும். இப்போ புஸ்தகத்தோட விலை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் மொத்த விலையிலிருந்து போஸ்டில் நம்ம என்ன செய்யணும், கழிக்கணும். சரிங்களா? அடுத்து போஸ்டல் விலை கிடைக்கணும்னா மொத்த விலையிலிருந்து புஸ்தகத்தோட விலையை கழிச்சோம்னா இது எல்லாமே கிடைக்கும். சரியா? இப்போது இந்த அட்டவணையை பாருங்கள், நல்லா கவனிங்க. 120 ரூபா புஸ்தகத்தின் விலை அப்படின்னா தபால் செலவு 25 ரூபா, மொத்தம் எவ்வளவு, 145. 115 ரூபா புஸ்தகத்தின் விலை, தபால் செலவு 25னா இப்போ எவ்வளவு மொத்த விலை, 140. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க மாணவர்களே. மூணாவது கணக்கு, தபால் செலவு கொடுத்துட்டாங்க, மொத்த விலை கொடுத்துட்டாங்க. அப்போ புஸ்தகத்தின் விலை கிடைக்கணும்னா என்ன பண்ணணும், ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, பி தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன அப்படின்னா நல்லா பாருங்கள், 125ல் 25 கழித்தா 100 புஸ்தகத்தின் விலை. அடுத்தது பாருங்கள், புஸ்தகத்தின் விலை 110ல் 25 போச்சுன்னா எவ்வளோன்னு பாருங்கள், 85. சரியா மாணவர்களே? 10 15 85. சரிங்களா? 85 ரூபா தான் புஸ்தகத்தோட விலை. சரியா மாணவர்களே? ஒரு கணக்கில் நீங்கள் மீதம் இருக்கக்கூடிய இரண்டு கணக்கெல்லாம் நீங்கள் எழுதி உங்கள் வகுப்பு ஆசிரியருக்கும் கணித ஆசிரியருக்கும் எழுதி அனுப்புங்க மாணவர்களே. அடுத்த கணக்கு போகலாமா மாணவர்களே? இந்த கணக்கை பாருங்கள் மாணவர்களே. நம்ம 154 பக்கம் இருக்கக்கூடிய இந்த கணக்கை பாருங்கள். எழுத்து பெருக்கு, அதாவது என்ன அப்படின்னா, ராணி தீப்பெட்டி குச்சிகளை முக்கோண தீப்பெட்டி குச்சிகளால், நல்லா கவனிங்க மாணவர்களே, ராணி என்னாச்சு மாணவர்களே, நல்லா கவனிங்க, ராணி தீப்பெட்டி குச்சிகளால் முக்கோணம் உருவாக்குகிறாள். தீப்பெட்டி குச்சியை வச்சு ஒரு 3 குச்சியை வச்சால் முக்கோணம் கிடைக்கும். சரிங்களா? அப்படி ஒவ்வொரு முக்கோணமாக உருவாக்குறா. சரியா? படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன எண்ணி பார்க்கலாமா? 1 2 3 4 முக்கோணம் இருக்கு மாணவர்களே. இவற்றை உருவாக்க எத்தனை தூக்குச்சிகள் உபயோகித்தால் எவ்வாறு கண்டுபிடிக்கலாம்? நல்லா கவனிங்க மாணவர்களே. அதாவது இப்படி இருக்கிறதுல நல்லா கவனிங்க, ஒரு தீக்குச்சி, 2 3 முக்கோணம், 4 முக்கோணம் இருக்குது. சரிங்களா? 1 2 3 தீக்குச்சி இருக்கா? அப்போ 3 ப்ளஸ் அடுத்து ஒரு 3 அடுத்து ஒரு 3 அடுத்து ஒரு 3 நல்லா கவனிங்க, 3 3 6 6 3 9 9 3 12 தீக்குச்சிகள். நல்லா கவனிங்க மாணவர்களே, 12 தீக்குச்சிகளை உபயோகித்து இந்த 3 4 முக்கோணத்தை உருவாக்கியிருக்கா. சரியா? இப்போ 12 தீக்குச்சிகளுக்கு நம்ம என்ன சொல்லலாம், தீக்குச்சிகளுக்கு எம்னு வச்சுக்கலாமா, மேக்ஸ் பாக்ஸ், அதுக்கு எம்னு வச்சுக்கலாமா. சரிங்களா? முக்கோணத்துக்கு என்ன சொல்லுவோம் நம்ம எப்பயுமே சொல்லியிருக்கோம் எழுத்து உருவத்தில், முக்கோணங்கிறது ட்ரையாங்கிள் டி. சரிங்களா? இப்போ இதுக்கு இதுக்குள்ள தொடர்பு நம்ம எப்படி, எம் சீக்வல்ட்டு, அதாவது தீக்குச்சி வேணும்னு சொன்னால் 3 பெருக்கல் டி, எத்தனை முக்கோணமோ அதை 3 பெருக்குனா இந்த தீக்குச்சிகளோட எண்ணிக்கை கிடைக்கும். நல்லா கவனிங்க மாணவர்களே, தீக்குச்சியோட எண்ணிக்கை கிடைக்கணும்னா 3 அந்த முக்கோணம் டிங்கிறதையும் நம்ம பெருக்கணும்னா கிடைக்கும். இப்போ இங்கே பாருங்கள் எத்தனை முக்கோணம் இருக்குது அப்படின்னா, நான் பாருங்கள் இங்கே பாருங்கள், 3 முக்கோணம் இங்கே 4 முக்கோணம் இருக்கிறதுனால 4 பெருக்கிறோம், 4 3 12 தீக்குச்சி. வந்துருச்சா விடியோ? வந்துருச்சா 12 தீக்குச்சி வந்துருச்சா? அப்போது இங்கே நம்ம எழுத்துக்கள் மூலமாக இந்த கணக்கு எப்படி சொல்லலாம்னா, எம் சீக்வல் டு 3 பெருக்கல் டி, 3 டி. சரி, அப்போ டி சீக்வல் டு முக்கோணம் கிடைக்கணும்னா எம் நீங்கள் என்ன பண்ணணும், 3 வகுக்கணும். ஒரு முக்கோணத்துக்கு 3 குச்சினா வகுத்துனா எத்தனை முக்கோணம் கிடைக்கும்னு கிடைக்கும். சரியா? நல்லா கவனிக்க மாட்டோம்ல, மறந்துடக்கூடாது. கோணம் கிடைக்கணும்னா எத்தனை முக்கோணம் உருவாக்க முடியும்னு கேள்வி கேட்டால், கொஞ்சம் தீக்குச்சியை கொடுத்துட்டு எத்தனை முக்கோணம் உருவாக்க முடியும் இந்த தீக்குச்சிகளை வச்சுக்கிட்டு அப்படின்னு கேட்டால், நீங்கள் என்ன பண்ணணும், மொத்த தீக்குச்சியை
மூணால் வகுத்தீங்கன்னா எத்தனை முக்கோணம்னு கிடைக்கும். மொத்த தீக்குச்சி கிடைக்கும்னா இந்த முக்கோணத்தை நீங்கள் பெருக்குனா கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு கணக்கு போடலாமா? மாணவர்களே, நம்ம பயிற்சி கணக்கில் 156 பக்கம் இருக்கக்கூடிய இந்த ரெண்டாவது கணக்கு பாருங்கள். கூட்டுறவு கடையிலிருந்து எல்லா வகுப்பில் உள்ள குழந்தைகளுக்கும் 5 ரூபாய் விலையுள்ள பேனா வாங்கினார். ஒவ்வொரு வகுப்பிலும் உள்ள குழந்தைகள் எவ்வளவு ரூபாய் கொடுத்தனர்? நல்லா கவனிங்க மாணவர்களே. கூட்டுறவு கடையிலிருந்து எல்லா வகுப்பில் உள்ள குழந்தைகளுக்கும் 5 ரூபாய் விலையுள்ள பேனா வாங்கினார். ஒவ்வொரு வகுப்பில் உள்ள குழந்தைகள் எவ்வளவு ரூபாய் கொடுக்க வேண்டும்? ஒரு வகுப்பில் இருக்க குழந்தை எவ்வளோ ரூபாய் கொடுக்கணும்? நல்லா கவனிங்க மாணவர்களே. இந்த அட்டவணையை நீங்கள் பூர்த்தி வைக்க போகிறீங்க, சார் சொல்லித்தரேன். வகுப்பு, குழந்தைகளின் எண்ணிக்கை, மொத்தம், சரிங்களா? முதல்ல பாருங்கள், 6A வகுப்பில் குழந்தைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 34. ஒரு பேனாவோட விலை எவ்வளோன்னு நம்ம படிச்சுட்டு இருக்கோம், 5 ரூபாய். அப்போ 34 5 பெருக்கணும்னா நமக்கு எவ்வளோன்னு கிடைக்கும். அதே மாதிரி 6B 32 குழந்தைகள் பேனா 5 பெருக்கினா இது கிடைக்கும், மொத்த விலை கிடைக்கும். 6C பாருங்கள், 36 குழந்தைகள் 5 பெருக்கணும்னா மொத்த விலை கிடைக்கும். இப்போ என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளின் எண்ணிக்கை, மொத்த விலை இவற்றிற்கு இடையே உள்ள தொடர்பை எவ்வாறு கூறலாம்? இத்தொடர்பை எழுத்து உபயோகித்து எழுதி பார்ப்போம். இப்போ இந்த கணக்கை எழுத்தை பயன்படுத்தி நம்ம எழுத போகிறோம். நல்லா கவனிங்க மாணவர்களே. அதாவது குழந்தைகள் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஸ்ன்னு வச்சுக்கலாம். குழந்தைகளின் எண்ணிக்கை தெரியும்னா மொத்த விலையை நீங்கள் எதால் வகுக்கணும்னு கேட்டிங்கன்னா பேனாவின் விலையால் வகுக்கணும். ஒரு பேனாவின் விலை வகுத்தீங்கன்னா கிடைக்கும். இப்போ குழந்தைகளின் எண்ணிக்கை ஸ்டூடெண்ட்ஸ் எஸ் கொட்டுனா ஏ அமௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும், பேனா பி பேனா பென் அதால் நீங்கள் வகுத்தீங்கன்னா அது கிடைக்கும், சரிங்களா? இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம 6A வகுப்பில் 34 மாணவர்கள் இருக்காங்க, சரிங்களா? மொத்த விலை எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது. இப்போ ஏ தெரியணும்னு சொன்னால் எஸ்பி இது ரெண்டையுமே பெருக்கணும். அப்போ எஸ் எவ்வளவுனா 34 பெருக்கல் பேனாவோட விலை வந்து 5, 34 5 பெருக்கினேன்னா பாருங்கள், 4 × 20 சைபர் மீதம் 4 × 20 3 × 15 = 17, 170 ரூபாய். இப்போ மொத்த விலை கொடுத்துருந்தா அதுலேருந்து 5 வகுத்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸோட விலை தெரியும். இப்போ இந்த 3 உள்ள தொடர்பு SA அமௌண்ட் பை பேனாவோட விலை. அமௌண்ட்டு கிடைக்குன்னா பேனாவோட விலை இதையும் நீங்கள் பெருக்குனா போதும், சரியா மாணவர்களே? இப்போது நீங்கள் இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தொடர்பு படுத்தி இந்த 3 விஷயங்களுக்கும், கொடுக்கப்பட்ட விஷயங்களுக்கும் அதை நம்ம பேர் வச்சு, அதாவது சாட்டா பேனான்னு சொன்னால் பெண், இப்படி மாதிரி பேர் வச்சு கூட நம்ம கணக்கை எளிதாக செய்ய முடியும் மாணவர்களே. கணக்கு உங்களுக்கு புரிஞ்ச மாணவர்களே, இன்றைய கணிதத்தை நீங்கள் ரொம்ப அருமையாக படிச்சிருப்பீங்க. அதாவது இந்த எண்கணிதத்தில் ஒரு விஷயம், எண்கள் பேருக்கு பதிலாக நம்ம எழுத்தை பயன்படுத்தி, ஒரு பேனா அப்படின்னா பெண்ணுக்கு பதில் பின்னு வச்சு, புக்குக்கு பதில் பின்னு வச்சு, சைடுக்கு பதில் எஸ்ன்னு வச்சு, கோடுக்கு பதிலாக எல்லுன்னு வச்சு, இப்படியெல்லாம் கணக்கை ரொம்ப எளிமையாக்கி புரிந்து கொண்டு படித்தோம், சரியா மாணவர்களே? அடுத்த வகுப்பில் சந்திக்கலாமா? நன்றி மாணவர்களே.